ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாசி அமாவாசையில் எங்கள் ஊரில் இன்றைக்கி பாரி வேட்டை நடந்தது. காலையில் ஒரு 7 மணி வாக்கில் சாமி கும்பிட்டு கிளம்புனாங்க. இப்போ 8:00 போகுது. பார்த்தீங்கன்னா 11 முயல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க, வேட்டையாடிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8:00 ஆகுதுங்க. காலையிலேயே இங்கே சாமி கும்பிட்டு, முத்தாலம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புனாங்க. கிளம்பி இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அப்பைக்கப்போ ஒரு முயல் அடித்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே ஊரில் பார்த்தா 11 முயல் அடிச்சிருக்காங்க. காலையிலேருந்து அங்கே மலைப்பக்கம் என்னென்ன இருக்கோ, வாழைப்பழம், கிழங்கு, இளநி, இதை சாப்பிட்டு அவங்க வேட்டையாடிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் ஊரில் வருஷம் இந்த பாரி வேட்டை நடக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காலையிலேருந்து ஜனங்கள்லாம் திருவிழா மாதிரி, அதை விட ஈவினிங் பார்த்திங்கன்னா வீடுக்கு நல்லா தொளித்து கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி கலக்கி, ரெண்டு ஊர்லேயும் குரங்கு தோப்பு சாணாமட்டி ரெண்டு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அந்த முயல் அடிச்சுட்டு வரவங்க, வேட்டையாடி வர்றவங்களுக்கு எல்லாம் தொப்ப தொப்பையாக நனைஞ்சிட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸானதுதாங்க எங்கள் ஊர் பாரி வேட்டை. கொட்டு மேளம் வச்சு எல்லாம் நல்லாயிருக்கும். ரேடியா பாடி எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ ரேடியா பாடிக்கிட்டு இருக்கு, காப்பிரைட் வந்துருமிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சவுண்டை. பாருங்கள், 11 முயல், அது ஒன்றொன்றும் பெரிய பெரிய முயலுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. ஊர் ஜனங்க வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடினாங்க. பாருங்கள், தண்ணி மஞ்சள் தண்ணியை ஊற்றுறாங்க, அவங்கவுங்க ஊற்றுறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பாரி வேட்டைங்கிறது வருஷமாக பாரம்பரிய முறையில் செய்கிறதுங்க. ரொம்ப நல்லா பிள்ளைங்கள்லாம் போய், வயசு பசங்க, இந்த வேட்டையாடினவங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பொன்னாடை போர்த்தி அவங்கள கௌரவிக்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக ஜனங்கள் பூரா, வயசு பையங்கள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடின ஒரு திருவிழா தாங்க இது. உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி பாரி வேட்டை நடந்தால் நீங்களும் வீடியோ போடுங்க, பார்க்கலாம். பாருங்கள், இப்பையும் தெரியும் உங்களுக்கு முயல் எத்தனை முயல்னு. அது ஒன்று கூட குட்டி இல்லைங்க, பூரா பெரிய பெரிய முயல் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. ரொம்ப சிரமப்பட்டு புதருக்குள்ள மலை சிறுமலைங்க பக்கத்தில், அந்த சிறுமலையில் போயிட்டேங்க இதை அடிச்சுட்டு வர்றது, வேட்டையாடிட்டு வர்றது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய முயல்னு. இதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் இல்லையா? பாருங்கள், சூப்பராக பசங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறத, அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ஊர் ஜனமே இன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ இதை போய் இங்கேயும் சாமி கும்பிட்டு, இன்னொரு கோயிலையும் சோனவன பொன்னம்மாள் கோயிலையும் சாமி கும்பிட்டு, எல்லாம் அதை சமைச்சு மொத்தமாக இந்த பசங்க பூரா சாப்பிடுவாங்க. இன்றைக்கி விடிய விடிய நல்லாயிருக்கும். அங்கே கோயிலை வச்சு இப்போ சமைச்சிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கடைசியில் ஒருத்தர் வருவார் பாருங்கள், ஜல் ஜல்னு பார்த்து நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. பாருங்கள், இப்போ ஜனங்க பூரா போய்கிட்டு இருக்காங்க. இந்த பாரி வேட்டை வந்து எல்லா ஊர்லேயுமே நடக்கிற ஒரு திருவிழாதாங்க. இன்றைக்கி காலையிலேருந்து எங்கள் ஊரில் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ஒரு முயல் வேட்டையாடிட்டாங்க, ரெண்டு முயல் வேட்டையாடிட்டாங்கன்னு ஒரே சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ வந்து எங்கள் ஊருக்கு முத்தாலம்மன் கோயிலுக்கு விட்ட முத்து பாருங்கள் ஜல் ஜல்னு வராங்க. இதுவரை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.